भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। இன்றைக்கு ஒரு சிறிய உரையாடல். உரையாடல் கூட உரையாடல் மௌன உரையாடல் என்று சொல்ல வேண்டும். ஒரு சிறிய விஷயம் இந்த பிரதான் மந்திரியில் நடந்தது. பகவானுடைய மூர்த்திக்கு அருகிலே இருக்கும் நாற்காலியில் அமர்ந்து தரிசனம் கொடுத்திருந்த போது எல்லோருக்கும் தெரியும், ஒரு நாள் திடும் என்று பகவான் டைனிங் ஹாலிலிருந்து பிரதான் மந்திரிக்கு வந்துவிட்டார். அதன் பிறகு மூர்த்தியின் அருகிலே இருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்ந்து கொண்டுதான் தரிசனம் கொடுக்க ஆரம்பித்தார். நாங்கள் நானும் விஜயலட்சுமி அம்மாவும் இந்த குட்டியில் பிரதான் மந்திரியில் இருக்கும் அந்த கூரையின் கீழ் உட்கார்ந்து கொண்டிருப்போம். அவ்வப்பொழுது பகவானும் வந்து அமர்ந்து கொள்வார். ஆனால் முக்கால் வசி நேரம் அவர் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தரிசனம் தருவார். ஒவ்வொருவராக உள்ளே வரலாம். பகவான் அனுமதிக்கும் பொழுது பக்தர்கள் உள்ளே வந்து ஆசீர்வாதம் பெற்றுச் செல்வார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் அப்பொழுது பகவானுடைய மூர்த்தியானது பிரதிஷ்டை செய்யப்பட்டு விட்டது. அதனால் பகவான் சொல்லியிருந்தார், யாரும் அவர் அருகே வர வேண்டாம், எல்லோரும் நேராக பகவானுடைய மூர்த்தியை சுற்றி வந்து நமஸ்கரித்து அங்கு பிரார்த்தனை செய்து கொண்டால் போதும். என்ன பிரார்த்தனை செய்து கொண்டாலும் அப்பா அதை அருள் செய்வார் என்று. அப்பொழுது ஒரு நாள் ரிச்சர்ட் என்ற ஒரு அமெரிக்கன், பகவானுக்கு முன்பே தெரிந்தவர், அவருக்கும் பகவானை பற்றி நன்கு தெரியும். அவர் அவருடைய லேடி ஃப்ரெண்டுடன் உள்ளே நுழைந்தார். இன்னொரு பெண்மணியுடன் பிரதான் மந்திரிக்குள் விழுந்தார். அவர் மிகவும் வணக்கத்தோடு அடக்கத்தோடு கையை உயிரை தூக்கி கும்பிட்டபடியே உள்ளே நுழைந்தார். இருவரும் பகவானுடைய மூர்த்தியின் அருகில் சென்று அதை எல்லோரும் போல் சுற்றிவிட்டு பிறகு ரிச்சர்ட் அவர்கள் பகவானை நோக்கியபடியே பின்புறமாகவே நடந்து சென்று விட்டார். கூப்பிய கையுடன் மிகவும் அடக்கமாய் பணிவுடன் பகவானை தரிசித்த ஆனந்தத்தில் பின்பக்கமாகவே பகவானை பார்த்தபடியே பின்னாலேயே சென்று கொண்டிருந்தார். ஆனால் அவர் கூட வந்த பெண்மணியான சற்று அக்ரெசிவாக விடாப்பிடியாக பகவானிடம் அருகே வர முயற்சித்தார். செல்வரார் அப்பொழுது பகவானுக்கு அருகில் அவருடைய அட்டண்டாக உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவர் அவரை தடுக்க முயற்சித்தார். ஆனாலும் அந்த பெண்மணி சற்று வேகமாக செல்வராரை நகர்ந்து போகும்படி சொல்லிவிட்டு அருகே வர எத்தனித்தார். பகவான் அப்பொழுது புகைத்துக் கொண்டிருந்தார், கையில் ஒரு சிகரெட்டை வைத்து. இந்த பெண்மணி இப்படி செய்வதை பார்த்தார். பிறகு அந்த சிகரெட்டை தக்கென்று கீழே போட்டார். பிறகு கையை வெகு வேகமாக இரு பக்கமும் மாற்றி மாற்றி முகம் சுழித்தபடி கையை மாற்றி மாற்றி மிகவும் கோபமாகவும் வேகமாகவும் கையை அசைத்துக் கொண்டே இருந்தார். இதைக் கண்ட அந்த பெண்மணிக்கு சற்று பயம் வந்துவிட்டது, தயக்கம் வந்துவிட்டது. உடனேயே அவளுக்கும் கோபம் வந்துவிட்டது. வேகமாக திரும்பி நடந்து சென்று விட்டார். அதே சமயம் அவர் கூட வந்திருந்த அந்த ரிச்சர்ட் என்ற அந்த அமெரிக்கன் இரு கையையும் கூப்பியபடி சற்று தூரம் நடந்து சென்றிருப்பார்.
பகவான் அவரை பார்த்து அத்தனை அழகான ஒரு புன்னகையோடு இரு கையையும் உயிரை கூப்பி தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்தார். பிறகு அவரை பார்த்தபடியே இன்னும் ஆனந்தத்தோடு திரு ரிச்சர்ட் அவர்கள் இன்னும் சற்று பின்னாலேயே நகர்ந்து சென்றார். கை கூப்பிய வண்ணமாகவே இருந்தது. உடனே பகவான் மறுபடியும் கையை தூக்கி கூப்பியபடி தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிப்பது போல் அதே சமயம் ஒரு புன்னகையோடு அதை செய்தார். மூன்றாவது முறையாக இந்த ரிச்சர்ட் அவர்கள் அந்த என்ட்ரன்ஸ் எட்ஜிக்கு வந்துவிட்டார்கள். அங்கே நின்று கொண்டு மறுபடியும் பகவானை பார்த்து அதை கூப்பிய கையோடு ஒரு நிமிடம் நின்றார். பகவான் மூன்றாம் முறையாக அதே புன்னகையோடு இரு கையையும் தூக்கி கூப்பி அவருக்கு வணக்கம் தெரிவித்தார். பகவான் வணக்கம் தெரிவிக்கிறாரோ, கையை கோபமாக ஆட்டுகிறாரோ, எல்லாம் ஆசீர்வாதம்தான். ஆசீர்வாதத்துக்கு புறம்பாய் எதுவுமே கிடையாது என்று பகவான் சொல்வார். ஆனால் இந்த இரண்டு பேரையும் இந்த குடிலில் அமர்ந்தபடி நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது என் மனதிற்கு தெரிந்தது, பகவான் யார் யார் எப்படி எப்படி அவரிடம் நடந்து கொள்கிறார்களோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் செய்கிறார், பிரதிபலிக்கிறார். அந்த பெண்மணி அக்ரெசிவாக எல்லா விதியையும் மீறி அவரிடம் வருவதற்கு எத்தனைத்தாள், பகவானும் அக்ரெசிவாக, அதற்கு சரியான தமிழ் வார்த்தை தெரியவில்லை, இரண்டு கைகளையும் வேகமாக ஆட்டி ஆட்டி முகம் செலுத்தபடி தன்னுடைய விருப்பமின்மையை தெரிவித்தார். அதே சமயம் மிகவும் பணிவோடு இரு கையையும் கூப்பி அவரை தரிசனம் செய்ததே பெரிய பகவானை தரிசனம் செய்ததே பெரிய ஆனந்தம் என்ற உணர்ச்சியில் அந்த ரிச்சர்ட் அவர்கள் பின்பக்கமாக நடந்து சென்று கொண்டிருந்த போது பகவான் எத்தனை அழகாக ஒரு புன்னகையோ கையை கூப்பி அவரை ஆசீர்வதித்தார். நாம் எப்படி எப்படி பகவானிடம் நடந்து கொள்கிறோமோ அதைத்தான் பகவானும் பிரதிபலிக்கிறார். இப்பொழுதும் பகவான் சரீரத்தில் இல்லை என்றாலும் இந்த மூர்த்தியில் இருக்கிறார், எங்கும் நிறைந்து இருக்கிறார், கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் பதிலளிக்கிறார், லீலைகளை நடத்துகிறார். அந்த லீலைகளும் பெரும்பாலும் நாம் எப்படி அவரை கூப்பிடுகிறோமோ, எப்படி அவரை நினைக்கிறோமோ அதற்கு தகுந்தாற்போல் தான் இருக்கும். பின்னால் ஒருமுறை நான் ரமண பகவானுடைய புத்தகம் ஒன்றை படித்துக் கொண்டிருந்த பொழுது ரமணர் ஒரு இடத்தில் சொல்கிறார், மகாத்மாக்கள் கண்ணாடி போன்றவர்கள், கண்ணாடிக்கென்று ஒரு பிம்பம் கிடையாது, ஆனால் அந்த கண்ணாடியின் முன்னே வந்து நின்று எந்த பொருளை நாம் வைத்தாலும் அந்த பொருளை அப்படியே அது பிரதிபலிக்கும், எந்த ஒரு சிறு மாற்றமும் இன்றி அது பிரதிபலிக்கும். மகாத்மாக்கள் தூய்மையான, எந்த பாசமும் படராத தூய்மையான கண்ணாடி போன்றவர்கள். அவர்கள் முன்னே வரும் பக்தர்களுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய நடத்தையும் அப்படியே அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். ஆயினும் பகவான் சொல்லியிருக்கிறார், முகம் சுழித்து கையை ஜர்க்கியாக அசைத்து அசைத்து ஆட்டினாலும் அது பெரும் ஆசீர்வாதமாகத்தான் அந்த பெண்மணியை போய் சேர்ந்திருக்கும், அவருக்குரிய ஆசீர்வாதமாக அது இருக்கும், அவரை அது திருத்திவிடும். இரு கையையும் கூப்பி புன்னகையோடு நமஸ்கரித்தாலும் அது ஒரு பெரும் ஆசீர்வாதமாக திரு ரிச்சர்ட் அவர்களுக்கு போனது போல் பகவான் சொல்வார், இந்த பிச்சைக்காரனின் ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு எடுத்து வைக்கும் அடியும் ஒவ்வொரு அசைவும் இந்த பிச்சைக்காரன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய இறை தந்தையின் அசைவுகளை, இதில் மாற்றம் ஏதுமே கிடையாது, இந்த உடலில் என்னுடைய ஃபாதர் தான் இருக்கிறார், என்னுடைய தந்தை மட்டுமே இருக்கிறார், இந்த பிச்சைக்காரனுடைய ஒவ்வொரு அசைவும் அவரிடமிருந்து வருகிறது
என்று சொல்வார். ஆக நமக்கு இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மகாத்மாக்கள் நமக்கு செய்வது எல்லாம், அவர்கள் நம்மை பார்த்து சிரித்தாலோ அல்லது கோபித்தாலோ என்ன செய்தாலும், உடனே நாம் நம்மை சோதித்துக் கொள்ள வேண்டும். நமக்குள்ளே என்ன இருக்கிறது, எதற்காக பகவான் இப்படி நடந்து கொள்கிறார், நமக்குள்ளே ஏதோ விஷயம் இருக்கிறது, அதை நம் உள்ளே பார்த்து நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். பகவானை திட்டக்கூடாது. இன்னொரு சமயம் ரமண பகவான் அவர்கள் திரு ஆஸ்போன் அவர்கள் அவருடைய குடும்பத்தோடு இந்தியாவை விட்டு செல்லவிருந்தார். பல மாதங்கள் ரமண பகவானுடன் கழித்த பிறகு மிகவும் பிரியாவிடையாக அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவருடைய பெண் குழந்தை 7 வயது இருக்கும், எமிலி என்று பெயர் நினைக்கிறேன். இதெல்லாம் எப்பொழுதோ படித்தது. அவள் ஓடி வருவாள், ஓடி வந்து ரமண பகவானிடம் சொல்வாள், பகவான் நீங்கள் எப்பொழுதும் என்னை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த குழந்தை 7 வயது குழந்தை கைகூப்பி கேட்கும். உடனே ரமண பகவான் புன்னகையோடு சொன்னார், எமிலி பகவானை நினைத்தால் பகவான் எமிலியை நினைப்பார் என்று. எப்பேற்பட்ட வாக்கியம். இதுதான் விஷயம். இதை நாம் மனதில் அசை போட்டு ஜீரணிப்போம். இதை ஆத்மசக்தியாக நாம் மாற்றிக்கொள்வோம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். பகவான், தாங்கள் பெரும் மனது வைத்து உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தில் வன்முறை தலைவிரித்து ஆடுகிறது, பகைமை பாராட்டுதலும் போர் சூழ்நிலையும் நோய்களின் தாக்குதலும் புது புது நோய்களின் தாக்குதலும் இயற்கையின் சீற்றங்களும் என்று மக்கள் பல வகையில் துன்புற்று வருகின்றனர். இதையெல்லாம் தங்களால் மட்டுமே மாற்ற முடியும். தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயகர். இங்கு மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, பரஸ்பரம் நட்புறவு, உதவி செய்து கொள்ளுதல், கட்டுக்குள் அடங்கிய நோய்கள், கட்டுக்குள் அடங்கிய இயற்கையின் வன்முறை, தாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்றைய உலகத்திற்கு காரணமாக இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் மக்கள் மனதிலிருந்து தாங்கள் அழிக்க வேண்டும். உலகத்தில் ஆங்காங்கே பல சமுதாயத்தினர், பல மொழிகளை பேசுபவர்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள், பல நாட்டை சேர்ந்தவர்கள் ஏதேதோ காரணங்களிலால் துன்புற்று உதவியோ பாதுகாப்போ இன்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கருணை அவைகளுக்கெல்லாம் எட்டி அவர்களுக்கு வேண்டிய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். அதே போல் சுயநலமின்றி எப்பொழுதும் மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கெல்லாம் பழி பாவங்களிலிருந்து பாதுகாப்பு தர வேண்டும். நாட்டின் பொருளாதாரம் மிக பெரிய ஏற்றத்தை அடைய வேண்டும். நாடு பல துறைகளிலும் உன்னதமான வளர்ச்சி அடைந்து லோக குருவாக இந்த உலகத்தையே தர்ம வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் எங்கள் மனம் சதா அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நான் சொன்னது போல் அவற்றை ஜீரணித்து அவை இயல்பான சாத்வீக காரியங்களாக வெளிப்பட வேண்டும். தாங்கள் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். தங்களுடைய கைகளில் நாங்கள் சாத்விக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் குழிக்குள் தப்பித்தவரை கூட விழுந்துவிடக்கூடாது. விழுந்தால் எழுந்து வரை எத்தனை வருடங்களாகும் என்று சொல்ல முடியாது. தங்களுடைய முக்தி நிலை, அந்த பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். இது எங்களுடைய பிறப்புரிமை என்றே மகாத்மாக்கள் சொல்கிறார்கள். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையற வேண்டும். மனதில் உள்ள பயம், துக்கம், கோபம், பொறாமை, வளர்ந்து கொண்டே போகும் ஆசைகள் இவையெல்லாம் நீங்க வேண்டும். அதற்கு உங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். அதை இடைவிடாது ஆனந்தமாக நாங்கள் உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரிக்கும் பொழுது தங்களுடைய உபதேசம் ஞாபகத்துக்கு வர வேண்டும். தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், எந்த தெய்வத்தின் நாமத்தை சொன்னாலும் அந்த தெய்வம் உடனடியாக அங்கு பிரசன்னமாகிவிடும் என்று.
When you call out the name of God, He is instantly present. இப்படி ஒரு அழகிய உண்மையை நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார் பகவான். இதைவிட நமக்கு என்ன வேண்டும்? நாமத்தை சொல்லும் பொழுது நாமே என்னுடன் இருக்கிறார், நாமிக்குள் நான் உட்கார்ந்து கொண்டு இந்த நாமத்தை சொல்கிறேன் என்ற உணர்வோடு நாங்கள் அதை சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். உங்களுடைய இருப்பை நாங்கள் உணர வேண்டும். நாம் உணராவிட்டாலும் அப்பொழுது நமக்குள் பிரசன்னமாக இருக்கும் அந்த நாமே நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் பிரச்சனைகளையும் அறிந்து கொள்வார், அதற்கு வேண்டியவற்றை செய்வார். தங்களுடைய சேவை சிறிதோ பெரிதோ அதை ஆனந்தமாக செய்ய வேண்டும். போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்ய வேண்டும். தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் வரும். எல்லாவற்றிற்கு மேல் வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அவையெல்லாம் தங்களிடமிருந்தே வருகின்றன. ஆகவே அது ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். சில சமயம் சில ஆசீர்வாதங்கள் வழக்கமான ஆசீர்வாதத்திலிருந்து வேறுபட்டு இருக்கும். பார்த்ததற்கு நாம் பார்த்தோம் அல்லவா, அந்த பெண்மணிக்கு பகவான் எந்த விதமாக ஆசீர்வாதம் வழங்கினார், அந்த ரிச்சர்ட் அவருக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கினார் என்று. ஆனால் இரண்டும் ஆசீர்வாதம் தான், அவரவர்களுக்கு அது வேண்டிய நன்மையை செய்திருக்கும். ஆக நமக்கு வரும் நன்மையோ தீமையோ அதுவும் பகவானிடமிருந்து வருகிறது. அது நம்முடைய பெரும் நன்மைக்கு அடிப்படையாகும். பகவானிடம் நெருக்கத்தை கூட்டும், நம்முடைய மனம் தூய்மையாகும். அப்பொழுது பகவானுடைய உயிர் துடிப்போடு கூடிய தெய்வீக இருப்பு நமக்கு புலப்படும். எல்லாவற்றுக்குமே வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் பின்னால் தங்களுடைய சங்கல்பம் இருக்கிறது, தங்களுடைய பெரும் திட்டம்தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் நடத்தி வருகிறது என்ற உண்மை எங்களுக்கு புலப்பட வேண்டும், உணர வேண்டும். எல்லாவற்றுக்கு மேல் ஒவ்வொரு கஷ்டத்திலும் மிக கொடிய துன்பத்திலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்கள் கருணையை நாங்கள் உணர வேண்டும். தங்களை நொந்து கொள்ளாமல், சுற்றியிருப்பவர்களை எல்லாம் குற்றம் சாட்டாமல், எங்களுடைய ஊழ்வினை எங்களை வந்து தாக்குகிறது என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டு தங்களை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். தாங்களும் பெரிய பேரன்பினாலும் அருளினாலும் எங்களை தங்களிடமிருந்து விலகாமல் காத்து எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் பெரிய ஆசீர்வாதங்களாக மாற்றி விடுவீர்கள் என்ற வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். தங்களிடம் எப்பொழுதும் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். அது தாங்கள் ஆசீர்வதித்தால் மட்டுமே சாத்தியம். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும், எந்தெந்த துன்பத்தில் சிக்கியிருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து விடுபட வேண்டும். சம்சாரம் என்பது ஒரு சாகரம், அதாவது ஒரு பெரும் கடல். அதில் ஓயாது பிரச்சனைகள் என்ற அலைகள் எழும்பிக் கொண்டேதான் இருக்கும். ஒரு பிரச்சனை ஓய்ந்தால் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கும். ஆக அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் என்று தங்களிடம் நாங்கள் முதலில் வருகிறோம். ஆனால் அதற்கு பின்னால் தாங்கள் கொடுத்தது எதுவாயினும் அதுவே ஆசீர்வாதம் என்ற ஒரு பெரும் நிலையை அடைய வேண்டும். அதற்கு எங்களிடம் இருக்கக்கூடிய ஆணவம் அகங்காரம் விலக வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுப்ரமணியம்.